அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் மது அருந்துவதற்கு தகுதியானவர்கள் யார் இதுக்கெல்லாம் தகுதி இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க உண்மையிலே தகுதி இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் முழுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது தெரிய வரும் இப்போ நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்துருக்கலாம் நிறையா பேர் குடிக்கிறாங்க அதில் நிறையா பேர் எப்படி குடிப்பாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு அவுன்ஸ் தான் சாப்பிடுவாங்க இல்லை அதிகபட்சம் போனால் ஒரு பெக்கு சாப்பிடுவாங்க ஒரு கட்டிங் சாப்பிடுவாங்க அவ்வளோதான் அதோடு வந்து திரும்ப நீங்கள் இருந்தால் அண்ணி கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட பொயின் சாப்பில் உட்காந்துட்டு எனக்கு வேண்டாம் எனக்கு போதும் அவ்வளோதான் எனக்கு அளவு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய குடியை வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியும் போதும் அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டம் குடிச்சிட்டு நல்ல போதையில் இருப்பாங்க ரெண்டு விமிஷம் அந்த ஒரு பெக்கோ குடிச்சிட்டு நல்ல போதையில் அப்படியே தள்ளாடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க உளருவாங்க பாட்டு பாடுவாங்க ஜாலியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க தூங்கிடுவாங்க மறாநாள் அந்த நண்பர்கிட்ட போய் வாங்க இன்றைக்கும் அதே மாதிரி நேற்று மாதிரி சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னா இல்லை இல்லை வேண்டாம் நேற்று தான் சாப்பிட்டேன்ல நீ என்றைக்காக தான் சாப்பிடுவேன் எனக்கு வேண்டாம் நீங்கள் வேணால் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய தொழிலை வந்து அவர் கவனிக்க போயிடுவார் அவருடைய குடும்பத்தை கவனிக்க போயிடுவார் அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையில் செஞ்சுக்கிட்டு அன்றாடம் வேலையில் செஞ்சுக்கிட்டு இந்த எண்ணமே இல்லாமல் பல ஆண்டுகளுக்கு கூட அவரால் இருக்க முடியும் அடுத்த குடி அவர் குடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்ன்றது தெரியாது ரொம்ப நாள் ஆகும் வருஷ கணக்காகும் சில பேர் குடிக்கவுமே அப்படியே கூட இருந்துருவாங்க தூண்டாது அவங்களுக்கு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அலர்ஜி இல்லை கல்லீரில் அவங்களுக்கு அந்த அலர்ஜி சிம்டம்ஸ் அவங்களுக்கு கிடையாது அவங்க குடித்தாங்க அப்படின்னா கரெக்டாக யூரின்லேயும் மோசன்லையும் அவங்களுக்கு வந்து காலையில் மறுநாள் காலையில் செரிமானமாகி வெளியே போயிடும் அதனால் திரும்ப அவங்களுக்கு வந்து மறுநாள் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அந்த ஒரு முறை குடித்ததே அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் போதும் அப்படிங்கிற மனநிலை அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதனால் திரும்ப அடுத்த குடிக்கி அவங்களுக்கு தூண்டாது அந்த எண்ணங்கள் வராது அவருக்கு இவர்கள் தான் குடிக்கிறதுக்கு தகுதியானவங்க இவர்களால் அவங்களுடைய குடும்பத்திற்கோ மற்றவர்களுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது இவர்கள் தான் குடிக்கிறதுக்கு தகுதியானவங்க இன்னொரு வகையினர் அவங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஆரம்பிக்கும் குடி ஒரு அரை டம்னா ஒரு ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொண்டு குடிப்பாங்க ஆரம்பத்தில் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த முதல் குடியிலையே வந்து அவங்களுக்கு என்ன ஆயிரும்னா குடி மேலே ஒரு ஆசை வந்துடும் ஆஹா இது நல்லா இருக்குதே அப்படின்னு ஒரு விருப்பமும் ஒரு ஆசையும் வந்து இயல்பாகவே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதை நான் சொல்கிறேன் இவங்க ஒன்றும் குடிச்சிட்ருப்பாங்க இல்லை குடிக்கிற சிந்தனை இருக்கும் அடுத்து எப்போ இதே மாதிரி சந்தர்ப்பம் அமையும் நம்ம போய் குடிக்கலாம் நண்பர்களோட அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கே அப்படியே குடி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் என்ன ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னெல்லாம் சிந்திப்பாங்க அப்படின்னா நண்பர்களோட போனால் வந்து நமக்கு வந்து நிறையா வந்து கிடைக்க மாட்டேங்குது நம்ம தனியாக போய் குடித்தா என்ன இவங்களுக்கு வேறு பங்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி தனியாக போய் குடிக்க ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குடி வளர்ந்துக்கிட்டே வரும் கடைசியில் எப்போ பார்த்தாலும் குடிக்கிற சிந்தனை அவங்களுடைய மூளையில் ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கும் இன்னும் குடிச்சிகிட்டு இருப்பாங்க இல்லை குடிக்கிறத பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க எங்கே போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன் இவங்களுக்கு இப்படி ஆகிடுச்சி அப்படின்னா இவங்களுக்கு அந்த அலர்ஜி இருக்குது கல்லீரலில் இவங்க குடித்த உடனே சரியாக செரிமானமாகாமல் அந்த ஆள்கால் உடம்புலேயே தங்க ஆரம்பிச்சிடும் தங்கிட்டு மறுபடியும் மறுபடியும் குடிக்கின்ற ஆவலையும் ஆசையும் தூண்டிக்கிட்டே இருக்கும் மூளையில் அப்போ என்ன ஆவாங்க இவங்க மறுபடியும் மறுபடியும் அந்த அலர்ஜினால் குடிக்கக்கூடிய எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் சில பேர் வந்து மாதக்கணக்கிலையோ வருஷ கணக்குலையோ குடிக்காமல் இருப்பாங்க ஆனால் திடீர்னு போய் என்றைக்காவது குடிச்சிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து குடிச்சிட்டே இருப்பாங்க திரும்ப எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க என்னடா ஒரு ஆறு மாதம் குடிக்காமல் இருந்தோம் திரும்ப போய் குடித்தோம் இப்போ திரும்ப தொடர்ந்து குடிக்க ஆரம்பிச்சமே நிறுத்த முடியலையே அவன்லாம் அளவாக குடிக்கிறானே அவனாலலாம் முடியுது என்னால் வந்து அளவாக குடிக்க முடியலையே ஏன் என்னால் அளவாக குடிக்க முடில அவன் லைட்டாக அவருக்கு பெக்கு சாப்பிட்டு போயிடுறானே ஆனால் நம்ம தொட்டுட்டோம்னா தொடர்ந்து குடிச்சிட்டே இருக்கோமே அப்படின்னு இது வந்து முத்துன ஸ்டேஜ் முத்துன ஸ்டேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்மனால் வந்து கட்டுப்படுத்த முடியலையே அப்படின்னு அவருக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்ன நம்ம முதல்ல இப்படி குடிக்க மாட்டோமே ஏன் இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யோசி சிந்திக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுவார் ஆனாலும் அவரால் விட முடியாது ஏன்னா குடி அப்படிங்கிறது மனதில் ஏற்படக்கூடிய ஆசை அந்த ஆசையினால் குடித்தோம் அப்படின்னா அலர்ஜி ஒவ்வாமை ஸ்டார்ட் ஆயிடும் அலர்ஜி ஆகி உடம்பில் வந்து ஏற்பட்டு மீண்டும் மீண்டும் ஆவலை குடிக்கக்கூடிய ஆவலையும் ஆர்வத்தையும் தூண்டிக்கிட்டே இருக்கும் ஸோ இவர்களுக்கு தான் பிரச்சனை இவர்கள் முற்றிலும் குடியை தவிர்ப்பதே நல்லது இவங்க ஏன்னால் திரும்ப போய் குடித்தாங்க அப்படின்னா அப்படியே தொடரும் எத்தனை ஆண்டுகளுக்கு குடிப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது இவங்க மாதிரி ஆளுகள்லாம் பார்த்திங்கன்னா கயிறு கட்டி பார்ப்பாங்க சத்தியம் பண்ணி பார்ப்பாங்க மாலை போட்டு பார்ப்பாங்க ட்ரீட்மெண்ட் சென்டர் போய் பார்ப்பாங்க இப்படி பல முயற்சிகள் எடுப்பாங்க குடியை நிறுத்துறதுக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க விளம்பரம் காமிப்பாங்க குடியை நிறுத்துவதற்கு மருந்து அப்படின்னு சொல்லி அந்த மருந்துகளெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க வாங்கி பொண்டாட்டி மேலே கூட சத்தியம் பண்ணுவாங்க பிள்ளைய மேலே கூட சத்தியம் பண்ணுவாங்க எல்லா வேலையும் பண்ணி பார்ப்பாங்க யோகா போவாங்க எல்லா வேலையும் பண்ணி பார்ப்பாங்க ஆனால் கொஞ்ச நாளைக்கு தான் குடிக்க குடிக்காமல் இருப்பாங்க திரும்ப போய் தொட்டாங்க அப்படின்னா திரும்பவும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் ப்ராப்ளம் அப்போ இவங்க மாதிரி ஆளுகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முற்றிலும் குடியை தள்ளி வைப்பதே நல்லது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனதார இதை ஏற்றுக்கொண்டு நமக்கு இந்த அலர்ஜி இருக்குது இந்த அலர்ஜினால் குடித்தோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் மறுபடியும் கேட்குது அதனால் வேண்டாம் இப்போ இந்த சொரியா சீசன் ஒரு ஒரு நோய் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் சொரியும் போது ஆரம்பத்தில் நல்லா சுகமாக இருக்கும் அதே மாதிரி தான் அந்த முதல் குடி எடுக்கும்போது நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த சொரியா சீசன் மாதிரி அடுத்து சொரியா 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 என்ன ஆகும்னா புண்ணாகிடும் அதே போல் அடுத்து குடிச்சு குடிச்சு இவங்களுடைய உடம்பு புண்ணாயிரும் என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கே தெரியாது மரனால் தான் தெரியும் ஒரே உடம்புலாம் வேதனை ரண வேதனையாக இருக்கும் எந்திரிக்க முடியாது கை காலெலாம் அப்படியே படபட படபடன்னு நடுங்கும் பயமாக இருக்கும் இறுதியாக பட்டு பட்டு பட்டுன்னு துடிக்கும் கண்ணு தெரியாது கண்ணை கசக்கணும் இதிலேயே போய் மாட்டிக்கிட்டே நம்ம நம்ம என்னடா இப்படி குடிச்சிட்ருக்கோமே நம்ம பொண்டாட்டி பிள்ளைலாம் யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லி கூட யோசி சிந்தனை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே யோசிப்பாங்க அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தா அடுத்த குடிக்கு அவங்க வந்து தள்ளப்பட்டுருவாங்க இது அவர்களையே அறியாமையே கொண்டு போய் இன் ஒயின்சாப்பில் உட்கார வைக்கும் ஸோ இதுதான் சொல்கிறோம் கட்டுப்படுத்த முடியாத குடி ஒரு நோய் ஆலைக்கல் ஆலை கொல்லும் நோய் அதனால் இது போன்ற நபர்கள் இந்த வீடியோவை கேட்டுக்கிருந்தீங்க அப்படின்னா முற்றிலும் குடியை தள்ளி வைப்பதே அவர்களுக்கு மருந்து வேறு மருந்தே கிடையாது இதுக்கு நீங்கள் எந்த மருந்து யூஸ் பண்ணாலும் முடியாது அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு இந்த சேனலை முற்றிலும் இந்த சேனலுடைய நோக்கம் குடியால் பாதிக்கப்பட்டவர்கள் குடியிலிருந்து மீண்டு வெளிவது வெளி வருவதற்கு உதவக்கூடிய நோக்கத்தில் இங்கே வீடியோக்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அனைவரும் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்